தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீடியோ கால் பத்தி பார்க்க போறோம். வீடியோ கால்ல பல பேருக்கு பலவிதமான ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு இருக்குது. சோ இந்த வீடியோல அத பத்தி தான் டீடைலா வந்து பார்க்க போறோம். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாக்குறது மட்டும் கிடையாது, உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கால் அப்படின்ற இந்த ஃபீச்சரே மேக்ஸிமம் எதுக்கு எல்லாரும் பயன்படுத்துவாங்கன்னா, இப்ப ரொம்ப டிஸ்டன்ஸ்ல ஒருத்தவங்க இருக்காங்க, ரெடி ரொம்ப நாளா ஒருத்தவங்க நம்ம நேர்லயே பார்க்காம இருக்கோம்னா, சோ அவங்க எல்லாம் நேருக்கு நேரம் கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ கால் அப்படின்ற இந்த ஃபீச்சரை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சோ இதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தப்பா பயன்படுத்துறப்பதான் அதுல இருந்து பிரச்சனை வரும். சோ அதே மாதிரிதான் இந்த வீடியோ காலை தப்பா பயன்படுத்துறதுனாலதான் நிறைய பேர் பிரச்சனைகள் வந்து மாட்டிக்கிறாங்க. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பாக்க போறோம். ஒரு ரெண்டு கேட்டகரி பத்தி பாக்க போறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது நார்மல் வீடியோ கால் பத்தி, ரெண்டாவது என்ன அப்படின்றத நீங்க வீடியோ பாக்குறப்ப என்னன்றது தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் பாக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வீடியோ கால் பேசுறதுக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இதுல குறிப்பா எல்லாருமே வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுவீங்க வீடியோ கால் வந்து பேசுறதுக்கு. சோ இதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வீடியோ கால்ல என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசாம எக்ஸ்ட்ராவா ஒரு சில விஷயங்கள் பண்றதுனாலதான் நிறைய பேர் இந்த வீடியோ கால் மூலியமாக நிறைய பிரச்சனைகள்ல வந்து மாட்டிக்கிறாங்க. எக்ஸ்ட்ராவான ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஓப்பனாவே சொல்றேன், இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா வந்து இந்த ட்ரெஸ்ஸே இல்லாம வீடியோ கால் வந்து பேசுறது, அதாவது ரொம்பவே பிரைவேட்டான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோ கால்ல பண்றதுனால தான் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வருது. சோ அதை யாராச்சும் ரெக்கார்ட் பண்ணி அவங்கள பிளாக்மெயில் பண்ணிட்டு நிறைய பிரச்சனை எல்லாம் இது மூலமா வந்துட்டு இருக்குது. சோ இதை எப்படி ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எந்த வீடியோ கால் வந்து பேசுறீங்க இங்க ஒரு பர்சனுக்குன்னா, அந்த அதாவது ஆப்போசிட் இருக்கக்கூடிய பேர்சனே நீங்க பேசக்கூடிய அந்த பிரைவேட் வீடியோ காலை வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நீங்க எந்த ஆப்ல பண்றீங்களோ அந்த ஆப்காரங்களும் இதை ரெக்கார்ட் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கைக்குரிய ஆளா இருந்தாலுமே சரி, நீங்க இந்த மாதிரி பிரைவேட்டான விஷயங்கள் எதுவுமே வீடியோ காலில் வந்து பேசாதீங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பொறுத்த அளவுக்கு யாரையுமே நம்ம நம்ப முடியாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் மாறலாம். அதாவது உங்களுக்கே ரெண்டு பேத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஃபியூச்சர்ல அப்படின்னா, இந்த பர்டிகுலர் வீடியோ காலை வச்சு உங்களை மிரட்டுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இது மூலியமாக நிறைய பிளாக்மெயிலுமே உங்களை பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அதனால வீடியோ காலில் என்ன பேசுறமோ அதை மட்டும் வந்து பேசுங்க. இந்த மாதிரி பிரைவேட்டான விஷயங்கள், ரொம்பவே பிரைவேட்டான விஷயங்கள் எதையுமே நீங்க வீடியோ காலில் வந்து பண்ணாதீங்க. ஸோ அது ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கைக்குரிய ஆளா இருந்தாலுமே இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்காரவங்களும், அதாவது நீங்க பண்ணக்கூடிய அந்த ஆப்காரவங்களும் அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அதாவது நீங்க எந்த ஆப்ல வீடியோ கால் பண்றீங்களோ அந்த ஆப்காரங்களும் நீங்க பேசக்கூடிய இந்த வீடியோ கால்ஸை ரெக்கார்ட் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அதாவது ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எந்த ஒரு விஷயத்த தப்பா பண்றோமோ அதான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதனால அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால வீடியோ கால்ல என்ன பேசணுமோ அதை மட்டும் வந்து பேசுங்க. இந்த மாதிரி பிரைவேட்டான விஷயங்கள் எதுவுமே வீடியோ கால்ல வந்து பண்ணாதீங்க. அது ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை ஒரு ஆளா இருந்தாலுமே சரி, யாருமே நம்ம இந்த காலத்துல வந்து நம்ப முடியாது. யார் வேணாலும் எந்த டைம்னாலும் எப்படி வேணாலும் வந்து மாறலாம். அதனால வீடியோ கால்ல என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. பிரைவேட்டான விஷயங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. வீடியோ காலில் பிரைவேட்டான விஷயங்கள்லாம் பண்றதுனால என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மேக்ஸிமம் யாரும் அவ்வளவா பண்ண மாட்டாங்க, பட் ஒரு சில பேர் கண்டிப்பா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிருங்க, இதனால நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வரும். ரெண்டாவது பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லியிருந்தேன் என்னன்றதை வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதாவது இப்ப பார்க்க போற இந்த விஷயத்துல அதிகமா பாய்ஸ் தான் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. டேட்டிங் ஆப்ஸ் அண்ட் டேட்டிங் வெப்சைட்ஸ்னால பல பேர் அவங்களோட மானம் பணம் நிம்மதி எல்லாத்தையும் வந்து இழந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ சம் ஆஃப் த பாய்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் நமக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டிங் ஆப் அண்ட் டேட்டிங் வெப்சைட்ல வந்து போயிடுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து சம் ஆஃப் த அமௌண்ட் கண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அமௌண்ட் கட்டிங்கன்னா நீங்க எவ்வளோ நேரம் வீடியோ கால்ஸ் வந்து பேசிக்கலாம், இந்த பொண்ணுகிட்ட நீங்க வந்து சேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த மாதிரி ஆப் அண்ட் வெப்சைட்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ கால் பேசுறது சேட் பண்றது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து எல்லாருமே வந்து போறாங்கன்னா எல்லாருமே வந்து கிடையாது. இதுல ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டேட்டிங் ஆப்ஸ் அண்ட் டேட்டிங் வெப்சைட்ல போயிட்டு நிறைய பிரச்சனைகளை வந்து மாட்டிக்கிறாங்க. டேட்டிங் ஆப் அண்ட் டேட்டிங் வெப்சைட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சில ஆப் பாத்தீங்கன்னா வந்து காசு கட்டுற மாதிரி இருக்கு, ஒரு சில ஆப் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்குது. ஸோ இதுல ஒரு சில பாய்ஸ் இதுல வந்து என்டர் ஆயிட்டு வீடியோ கால் பண்றது அதுக்கப்புறம் சேட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ஆப்ல இருக்கக்கூடிய அந்த கேர்ள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸே இல்லாம வீடியோ கால் வந்து பேசுறது, சரியா ட்ரெஸ் போடாம வீடியோ கால் வந்து பேசுறது, ஸோ இதுதான் அவங்களோட ஒர்க்கே. ஸோ அதனால அது மூலியமாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அப்படி அது பிரச்சனை வந்தாலுமே அதை வந்து அவங்க பெருசா வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லாம வீடியோ கால் பேசுறது அவங்களோட ஒர்க்கே. ஸோ அதனால அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரவே வராது. பட் ஆனா இந்த மாதிரி ஆப்ல வந்து ஒரு சில பாய்ஸ் வந்து என்டர் ஆயிட்டு வீடியோ கால் பேசுறது அதுக்கப்புறம் சேட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோ கால் பேசுற டைம்ல
அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பார்ட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாவே ட்ரெஸ்ஸே இல்லாம தான் வீடியோ கால் வந்து பேசுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து பழகிடுச்சு. ஸோ அவங்களோட ஒர்க்கே அதனால அப்படியே வந்து அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்களும் பேசிட்டு இருக்கிற டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது நீங்களும் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுங்க, அதை ரிமூவ் பண்ணுங்க, இதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அப்ப ஆன்லைன்ல தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன்ல தான் அந்த மாதிரி வீடியோ கால் வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்றத திங்க் பண்ண மாட்டோம். அப்போ ஒரு வேற மைண்ட்ல இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளும் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே வந்து பண்ணிடுவோம். இந்த மாதிரி பண்ற டைம்ல ஆப்போசிட் இருக்கக்கூடியவங்க நம்ம பண்ணக்கூடிய அந்த ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. சான்ஸ் எல்லாம் கிடையாது, கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதனால நிறைய பேருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணதுக்கான ரீசனே. ஸோ இந்த மாதிரி டேட்டிங் ஆப், இந்த டேட்டிங் வெப்சைட்னால பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மானம் பணம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து இறந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ரீசனே. இந்த மாதிரி நம்ம வீடியோ கால் பேசுகிற டைம்ல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுற டைம்ல அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பயங்கரமாக நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க, காசு கொடுங்கன்னு வாங்க. ஸோ இல்லாட்டி இதை வந்து நெட்டை ரிலீஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான டார்ச்சர் வந்து கொடுப்பாங்க. அண்ட் வீடியோ முடிவாக நான் என்ன சொல்ல வரேன்னா, வீடியோ கால் நீங்கள் வந்து பேசுறீங்கன்னா வீடியோ கால் என்ன பேசுறீங்களோ அதை மட்டும் வந்து பேசுங்க. பிரைவேட்டான விஷயங்கள் எதுவுமே வந்து பண்ணாதீங்க. மேக்ஸிமம் இது மாதிரி யாரும் வந்து பண்ண மாட்டீங்க. பட் ஒரு சில பேர் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. இதனால நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், என்னன்றதை இப்போ தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ மூலியமாக. அதுக்கப்புறம் இந்த டேட்டிங் ஆப் அண்ட் டேட்டிங் வெப்சைட்ஸ்லாம் என்டர் ஆகாதீங்க. ஸோ அதுலலாம் என்டர் ஆகி வீடியோ கால் சேட் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் பேசக்கூடிய அந்த வீடியோவே ரெக்கார்ட் பண்ணி உங்களை பிளாக்மெயில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் திங்க் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி டேட்டிங் ஆப் அண்ட் டேட்டிங் வெப்சைட் இதுலேயும் வந்து என்டர் ஆகாதீங்க. ஜஸ்ட் அதில் நீங்கள் என்டர் ஆகிட்டீங்கன்னா உங்களோட மானம் பணம் உங்களோட நிம்மதி எல்லாமே நீங்கள் வந்து தொலைச்சிடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி டேட்டிங் ஆப் அண்ட் டேட்டிங் வெப்சைட்டில் வந்து என்டர் ஆகாதீங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட் இந்த மாதிரி ஆப் உள்ள என்டர் ஆகிறதுக்கே ஒரு பெரிய ரீசன் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றதே நம்மளோட சேனலில் தெளிவாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்டியே வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோ மூலியமாக வீடியோ கால் பற்றி தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து போடுறப்ப உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும், நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.